வணக்கம் மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது மக்களான திரும்பி பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் மின்னல் வேகத்தில் செயல்பட்டு அமைச்சர் பி கே சேகர்பாபு விழா மேடையில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வு இதை பத்தின மொழி வர்த்தளை பணம் பார்க்கலாம் கலைஞர் கருணாநிதி அவர்களது நூற்றாண்டு விழாவை ஜூன் ஏழாம் தேதியான நேற்றிலிருந்து தொடர்ந்து ஒரு வருடத்திற்கு சிறப்பாக நடத்த திமுக தலைமை முடிவு செய்துள்ளது இதற்கான தொடக்க விழா பொதுக்கூட்டம் நேற்றைய தினம் சென்னையில் நடைபெற்றது அதாவது இந்த நிகழ்ச்சியை கடந்த மூன்றாம் தேதி நடத்துவதற்கு தான் திமுக தலைமை திட்டமிட்டிருந்தது ஆனால் அன்றைய தினம் ஒடிசா ரயில் விபத்து காரணமாக அனைத்து நிகழ்ச்சிகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ரத்து செய்து உத்தரவிட்டார் அதன்படி நேற்றைய தினம் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் நேற்றைய தினம் திமுகவின் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருமாவளவன் கொங்கு ஈஸ்வரன் வைகோ கி வீரமணி வேல்முருகன் ஜவஹருல்லா காதர் மொஹிதீன் முத்தரசன் கே பாலகிருஷ்ணன் கே எஸ் அழகிரி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் நேற்றைய விழாவில் கலந்து கொண்டனர் அப்போது மேடையில் ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்கள் பேச அழைப்பதற்கு முன்னர் திமுக தொண்டர்கள் மற்றும் பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மூலம் நினைவு பரிசும் பொன்னாடியும் அனுபவிக்க வைத்தார் பி கே அவர்கள் இதுவரை திமுக மேடைகளில் காணாத காட்சியாக இது அமைந்திருந்தது அதாவது தலைவர்களுக்கு திமுக தொண்டர்களை வைத்து நினைவு பரிசல் வழங்கி சிறப்பித்தது அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக இரவு பகல் பாராமல் பொதுக்கூட்டத்திற்காக உழைத்த திமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தியதோடு வந்திருந்த தலைவர்களுக்கும் ஒரு புதிய அனுபவத்தை தந்திருந்தார் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இதனிடையே கூட்டணி கட்சி தலைவர்கள் பேச ஆரம்பித்த பிறகும் தொண்டர்கள் இங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருப்பதை பார்த்து

சுறுசுறுப்பு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இதற்கிடையே நேற்றைய தினம் மேடையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பாஜக குறித்து கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது மைக் வேலை செய்யவில்லை என்று தெரிந்தவுடன் சட்டன அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களை அழைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம குறிப்பிடுங்க